வணக்கம். உதயனின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். விபரீதத்தில் முடிந்த தகராறு, வியாபாரியொருவர் உயிரிழப்பு. யாழில் சிறுமிகளை சீரழித்த போதகர் கொழும்பில் கைது. வடக்கு மாகாண மாற்றுத்திறனாளிகளுக்கான மாபெரும் இசை போட்டி. யாழ்ப்பாணம் மெரிசுவிலில் நிலத்திற்கடியிலிருந்து விக்கிரகங்கள் மீட்பு. மேரிகமவில் அமைந்துள்ள பொது வர்த்தக நிலையத்தில் வியாபாரிகள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பலத்த காயமடைந்த நபரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல முன்னரே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரியவந்திருக்கின்றது. இந்த தகராறில் மேரிகம பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கொலையை செய்த நபர் தொடர்பாக தற்பொழுது போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். யாழ்ப்பாடம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்டு இருபாலை பகுதியில் இயங்கி வரும் காணாஞ்சு பாலியத்தின் மாணவர் விடுதியில் தங்கியிருந்த சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு 80 வயதான போதகர் கொழும்பில் கைது செய்யப்பட்டார் என கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார். காணாஞ்சு பாலியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த மாணவர் விடுதி வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அனுமதியுடன் மாத்திரமே இயங்கியது. சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தின் அனுமதியை பெறாமல் சட்டவிரோதமாக பெறப்பட்டிருந்தது. சிறுவர் இல்ல சிறுமிகள் 3 பேர் தப்பித்து சென்றதை அடுத்து இந்த விடயம் அம்பலமாக்கியிருந்தது. அங்கிருந்த சிறுமிகள் வேறு இல்லத்துக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். சிறுமிகளிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் ஆலயத்தின் தலைமை போதகர் தம்மிடம் தகாத முறையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியதாக தெரிவித்தனர். இதனையடுத்து 80 வயதான தலைமை போதகரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்த போதும் அவர் தலைமறைவாக்கியிருந்த நிலையில் கொழும்பில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட போதகரை உடனடியாக அங்கு நீதிமன்றம் முற்படுத்திய போது அவரது கடவுச்சீட்டை முடக்கிய மன்று பிணையில் விடுவித்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்றில் உடனடியாக சரணடையுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. வடக்கு மாகாண மாற்றுத்திறனாளிகளின் இசை திறமையை வெளிக்கொண்டு வரும் முகமாக முதன்முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான மாபெரும் இசை போட்டி யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ளது. சாவிகா சங்கீத அறிவாலயத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 15 திகதி சனிக்கிழமை நல்லூர் மங்கையர்க்கரசி மகாவித்தியாலய பிரதான மண்டபத்தில் குறித்த இசை போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. இப்போட்டிகளில் பங்கெடுக்க விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் போட்டி இடம்பெறுகின்ற தினத்தில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையான காலப்பகுதியில் போட்டி இடம்பெறும் மண்டபத்தில் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். போட்டியாளர்கள் தனி பாடல் தனி வாத்திய இசைக்கு அனுமதிக்கப்படுவர். போட்டியாளர்கள் தமக்கு விருப்பமான ஏதாவது ஒரு பாடலினை 6 நிமிடங்களுக்குள் பாட இசைக்க முடியும். வாத்தியம் இசைப்போர் குறித்த வாத்திய கருவியை கொண்டு வருதல் வேண்டும். போட்டி நிறைவேறும் வரை பாதுகாவலர் போட்டியாளருடன் இருக்க வேண்டும். இப்போட்டிகளில் அனைத்து விதமான மாற்றுத்திறனாளிகளும் வயது வேறுபாடின்றி பங்கேற்க முடியும் என இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மெரிசுவிலில் மன்னன்குறிச்சியில் உள்ள வீட்டு வளவில் உள்ள நிலத்திலிருந்து 12 சிறிய விக்கிரகங்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் அதிகாலை இந்த விக்கிரகங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. முத்தைய பாஸ்கரன் என்ற குடும்ப தலைவர் தனது வீட்டு வளவில் விக்கிரகங்கள் உள்ளதாக கனவு கண்டிருக்கின்றார். அதையடுத்து அதிகாலை எழுந்து அவ்விடத்தை தோண்டிய பொழுது வித்தளையிலான 12 சிறிய விக்கிரகங்களை கண்டுள்ளார்கள். சிவன் விக்கிரகம் ஒன்று, சிவலிங்கம் ஒன்று, வராகியம்மன் விக்கிரகம் ஒன்று, ஆறுதலை முருகன் ஒன்று, சிவனும் பார்வதியும் இடப வாகனத்தில் அமர்ந்திருக்கும் விக்கிரகம் ஒன்று, ஒற்றை தலை நாகம், 5 தலை நாகம், 2 ஆகிய விக்கிரகங்கள் இவ்வாறாக மீட்கப்பட்டிருக்கின்றன. இதனையடுத்து அந்த இடத்தில் கொட்டில் அமைத்து விக்கிரகங்களை வைத்து வழிபட்டு வருகின்றார்கள். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இனி படம் எடுத்தா தானே என்ன பேஸ்புக்கு எல்லாம் வந்தது தானே வேண்ட என்ன தெரியாதான்.